த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறின யாருமே இருக்க முடியாது, அவங்க எல்லாருமே வெளியேற்றப்படுவார்கள்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1968 வங்கதேசம் உருவாகிறதுக்கு முன்னாடி அங்கிருந்த கிழக்கு பாகிஸ்தான்ல திடீர்னு ஒரு மத கலவரம் ஏற்படுது. மத கலவரம் ஏற்பட்டதுனால அங்கிருந்த முஸ்லீம் மற்றும் இந்துக்கள் நிறைய பேரு இந்தியாவில வந்து குடியேறாங்க. அப்படி அவங்க இந்தியாவில குடியேறும் போது நிறைய பேர் அசாம் பகுதியில தான் குடியேறி இருக்காங்க. அவங்க எல்லாருமே தங்கள் வந்து ஒரு அகதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் பதிவு செஞ்சு குடியேறி இருக்காங்க. இந்த நிலையில தான் 1951 குடிமக்களின் தேசிய பதிவேட்டில் இந்தியர்கள் பெயர்கள் எல்லாமே சேர்க்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து இதோட புதுப்பிக்கப்பட்ட ஒரு பதிவேடு தற்போது வெளியாயிருக்கு. அது ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்துச்சு. இந்த புதிய பட்டியல்ல அசாமில் குடியேறி இருக்கும் வங்கதேச அகதிகளோட பெயர்கள் எதுவுமே இடம்பெறல. பல வருடங்களா வந்து அவங்க இந்தியாவிலேயே குடியிருந்தோம், அவங்க குடியுரிமைக்காக விண்ணப்பித்தும் கூட அவர்களால இந்தியாவோட குடியுரிமையை அவங்களால பெற முடியல. மொத்தம் 3,30,27,661 பேர் குடியுரிமைக்காக விண்ணப்பிச்சிருந்தாங்க. ஆனா குடிமக்களோட தேசிய பதிவேட்டுல வெறும் 3,11,21,401 நபர்களோட பெயர்கள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு. 19,06,657 நபர்களோட பெயர்கள் அந்த பதிவேட்டுல இடம் பெறல. இதனால இவங்க எல்லாருமே இந்தியாவில சீக்கிரமா கட்டப்பட போற அந்த அகதிகள் முகாம்ல அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல்கள்லாம் வெளியாயிருக்கு. இந்த புதுப்பிக்கப்பட்ட பட்டியல் கடந்த August 31 தான் வெளியிடப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் 8 வடகிழக்கு மாநிலத்தோட முதல்வர்கள் கலந்து கொண்ட வடகிழக்கு கவுன்சிலின் 68th கூட்டம் கவுகாத்தியில நடைபெற்றது. இந்த கூட்டத்தை வடகிழக்கு கவுன்சிலின் தலைவரான அமித்ஷா அவர்கள் தொடங்கி வச்சாங்க. தொடங்கி வச்சதை தொடர்ந்து மத்திய அரசோட திட்டவட்டமான முடிவு குறித்தும் அவர் பேசியிருந்தாரு. அவர் உரையாற்றும் போது சொன்ன விஷயங்கள் என்னன்னா, தேசிய குடிமக்கள் பதிவேடு குறித்து பல்வேறு மக்கள் நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே நாங்க சொல்லக்கூடியது ஒரே ஒரு விளக்கம் தான், இந்த தேசிய குடிமக்கள் பதிவேடு தொடங்கப்பட்டு அது சரியான கால வரையறைக்குள்ளேயே முடிக்கப்பட்டிருக்கு. இனிமே சட்ட விரோதமா குடியேறிய யாருமே இந்திய நாட்டுக்குள்ள தங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கறத நாங்க தெளிவா சொல்றதுக்கு விரும்புறோம். இதுதான் எங்களோட திட்டம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த கூட்டத்தில் மத்திய அரசின் வடகிழக்கு பிராந்திய வளர்ச்சி அமைச்சகத்தின் பொறுப்பு அமைச்சரும் மற்றும் NEC-இன் துணை தலைவருமான ஜிதேந்திர சிங் உள்ளிட்ட பல பேர் கலந்து உரையாற்றினாங்க. இந்த புதுப்பிக்கப்பட்ட பட்டியல் மூலமா வங்கதேசத்துல இருந்த அகதிகளா அசாமில் குடியேறிய அனைவருமே இந்திய நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கறத அவங்க உறுதி செஞ்சிருக்காங்க. இதனால இப்ப இவங்க எல்லாருமே தங்களோட இந்தியர்கள் அப்படிங்கிற குடி உரிமையை இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்துல குடிமக்கள் பதிவேட்டுல வந்து இடம்பெறாத நபர்களை தற்போது கைது செய்யப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தங்களுக்கு இருக்க அனைத்து சட்ட வாய்ப்புகளையும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு உள்துறை அமைச்சகம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இத்தனை வருடங்களா இந்தியாவில இருந்து தங்களோட வாழ்வாதாரத்தை நடத்திட்டு இருக்கும் போது இந்தியர்கள் இனிமே நீங்க கிடையாது, உங்களுக்கு இங்க தங்குறதுக்கான அனுமதியும் கிடையாதுன்னு சொல்லி இருப்பது அந்த மக்கள் மத்தியில வேதனையை தந்திருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.